வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம 12th காமர்ஸில் யூனிட் 1 சாப்டர் 2 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பற்றி என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது என்ன? மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னாலே வந்து நம்ம டைம் ஸ்பெசிஃபிக், அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் ஸ்பெசிஃபிக் அண்ட் கண்ட்ரி ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து ஒரு நான்ஸ்டாப் 24 hours ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அப்போ தான் ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கம்பெனியோட அவங்களோட கோல் வந்து அட்டைன் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒன்று மெயின் ஃபங்க்ஷன்ஸ், இன்னொன்று வந்து சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸ். இப்போ மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், மோட்டிவேட்டிங், கண்ட்ரோலிங் அண்ட் குவார்டினேஷன், இதுதான் அதில் மெயின் ஃபங்க்ஷன். அதில் வந்து பிளானிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, லுக் பிஃபோர் யூ லீப் அப்படின்னா நம்ம ஆழம் தெரியாமல் காலை விடாது. எந்த ஒரு வேலை நம்ம செய்கிறதா இருந்தாலும் அதுக்கான பிளானுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? இல்லைன்னா பிளான் இல்லாத எந்த வேலையும் நம்ம சக்ஸஸ் ஆகாது. அது மாதிரி ஒரு சின்ன ஒர்க்குக்கே நம்ம பண்ணும்போது, ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு வரும்போது நம்ம கண்டிப்பாக பிளானிங் பண்ணணும். பிளானிங் அப்படின்னா என்னென்னா, டிசைடிங் இன் அட்வான்ஸ், நம்ம முன்கூட்டியே இப்படி தான் பண்ணுறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறோம், அதை தான் பிளானிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நம்ம செய்கிறது, ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றின பிளான் இருக்கணும். நம்ம ஈவன் ஸ்டடீஸ் எடுத்துட்டால் கூட நம்ம அது பிளான் பண்ணால் தான் நம்ம எக்ஸாமுக்கு கரெக்டாக நம்ம பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இது. ஸோ அது ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு குரூப் எஃபர்ட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து பிளானிங் வந்து கண்டிப்பாக எப்போ பண்ணணும், எங்கே பண்ணணும், யார் பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் கண்டிப்பாக பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஆர்கனைசிங் அப்படின்னா, அதாவது ஒர்க்கர்ஸுக்கும் மேனேஜருக்கும் இடையிலான ஒரு குட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம், ஒரு இறுக்கமான உறவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரெண்டு பேர்த்துக்கு இருக்கணும், இருந்தால் தான் அந்த ஒர்க் வந்து, அந்த ஒர்க் ஒரு நெட்வொர்க்காக வந்து அவங்கக்கிட்ட அது கரெக்டாக நம்ம அந்த வேலையை வாங்க முடியும். அவங்களும் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கிற வேலையை கரெக்டாக கேரி பண்ணிட்டு கரெக்டாக செய்வாங்க. அதனால் ஆர்கனைசிங்கிறது, அதாவது ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா இணக்கமான ஒரு உறவு ஒர்க்கர்ஸுக்கும் மேனேஜருக்கும் இடையில் இருக்கிறதான் சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அதை வந்து மேனேஜர் கண்டிப்பாக ஏற்படுத்தணும். தென் ஸ்டாஃபிங். ஸ்டாஃபிங் அப்படிங்கிறது என்னென்னா, பொருத்தமான ஆட்களை பொருத்தமான துறைக்கு தேர்ந்தெடுக்கிறது. அதுதான் நமக்கு வந்து சிம்பிளாக சொன்னோன்னா. ஸோ அது யாருக்கு செய்யணும், எப்போ யாரை வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான், யாருக்கு வந்து ரிட்டைன்மெண்ட் கொடுக்கணும், ஓல்டு பர்சன்ஸாக இருந்தால் அவங்களுக்கு ரிட்டைன்மெண்ட் கொடுக்கலாம், யாருக்கு வந்து பெஸ்ட்டு பெர்ஃபார்மருக்கு வந்து ப்ரமோஷன் கொடுக்கலாம், இது எல்லாமே வந்துட்டு ஸ்டாஃபிங்கில் தான் வரும். இந்த ஸ்டாஃபிங்கிறது ரொம்ப, ஒரு கம்பெனி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகணும்னா இந்த ஸ்டாஃபிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டைரக்டிங். டைரக்டிங் அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து கைடன்ஸ் கொடுக்கறது, நம்ம அந்த நம்ம கொடுத்துருக்கிற வேலையை வந்து கரெக்டாக அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணி அது ஆர்டராக போயிட்டுருக்கா அப்படிங்கிறத பார்க்குறது. ஸோ அதை எப்படி நம்ம செய்யலாம், அந்த அதுக்கு வந்து சர்க்குலர்ஸு, இன்ஸ்ட்ரக்ஷனல் மேனுவல்ஸ், நியூஸ் லெட்டர்ஸ், இந்த நோட்டீஸ் போர்டில் எழுதி போடலாம், இல்லை மீட்டிங் கண்டக்ட் பண்ணி அவங்க என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்கிறத பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அதுக்கான ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். டைரக்டிங்க்கு வந்து இந்த நோட்டீஸ் போர்டு, மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறது, இது எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோலிங். அவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுடைய ஒர்க்கை வந்து இவால்வேட். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் எப்படி, ஸ்டூடெண்ட்ஸோடைய இதை எப்படி நம்ம இவால்வேட் பண்ணுவோம், கண்டக்டிங் எக்ஸாம் வச்சு நம்ம அந்த மார்க் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறாங்க, அது மாதிரி இங்கே வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து நம்ம வந்து இவால்வேட் பண்ணணும். இவால்வேட் பண்ணுன்னா கண்காணித்து அவங்க பெஸ்ட்டு பெர்ஃபார்மராக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு ரிவார்ட் கொடுக்கலாம், இல்லை ஒரு ப்ரமோஷன் கொடுக்கலாம், இல்லை அவங்க வந்து கொஞ்சம் கீழே அவங்க ஒர்க் வந்து கரெக்டாக இன்னும் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு ரெமிடியல் ட்ரைனிங், அந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அவங்கள வந்து கரெக்டாக சின்க்ரனைஸ் பண்ணி, அதாவது கரெக்டாக அவங்க வேலையை செய்கிறதுக்கு நம்ம கொண்டு போகலாம். குவாடினேட்டிங் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து குவாடினேஷன் அப்படின்னா என்னென்னா, இது வந்து எல்லா வகையிலையுமே வேணும். பிளானிங் இருக்கட்டும், ஆர்கனைசிங் இருக்கட்டும், ஸ்டாஃபிங்காக இருக்கட்டும், மோட்டிவேட்டிங்காக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே ஒரு குவாடினேஷன் அப்படிங்கிறது வேணும். ஒரு இன்டக்ரேஷன், ஒரு ஒருமைப்பாடு இருந்தால் மட்டும்தான் அந்த எல்லா ஆக்டிவைட்டிஸும் வந்து கரெக்டாக நடக்கும். இது வந்து நம்ம குரூப் வைஸாக ஒரு ஒருத்தருக்காக பிரிச்சிருப்போம், ஆளாளுக்கு இது செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக அவங்க வந்துட்டு அதை கரெக்டாக கொண்டு போனாங்கன்னா மட்டும்தான் அது வந்துட்டு பண்ண முடியும். அந்த குவாடினேஷன் இல்லைன்னா நம்மளால் அங்கே வந்து ஒர்க்கை வந்து கரெக்டாக கொண்டு போக முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து மோட்டிவேஷன். மோட்டிவேஷன்னா என்னென்னா, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஒர்க்கை வந்து ஸ்பீடப் பண்ணுறது. ஸோ அந்த அந்த ஒர்க்கில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது,
ஒரு பிடித்தமான ஒரு ஒர்க்காக இருந்தால் தான் அவங்க கரெக்டாக செய்வாங்க. ஸோ அந்த அந்த வில்லிங்னஸ் அவங்களுக்கு கொண்டு வர்றது, அந்த அப்படின்னா என்ன இருக்கணும், அவங்களுக்கு அந்த கண்டிஷன், அவங்க ஒர்க் பிளேஸ் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேவரபுளாக இருக்கணும், அவங்களுக்கு ஒரு ஃபேர் ட்ரீட்மெண்ட் இருக்கணும், அவங்களுக்கு அதாவது இணக்கமான உறவுகளோடு அங்கே இருக்கணும். அதே மாதிரி இன்சென்டிவ்ஸ், மானிட்டரி அண்ட் நான் மானிட்டரினால் மணியாவோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது மாரல் சப்போர்ட்டுனா அது மாதிரியான ஒரு சப்போர்ட்டாக அவங்களுக்கு இருக்கணும். கூட எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனாக ஒரு ஜென்டில்மேன் அப்ரோச், அவங்ககிட்ட ஒரு ஜென்டில் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நடந்துக்கணும், அது வந்து மோட்டிவேட் ஆகும். ஸோ இதுதான் மெயின் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸ். இதில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்கலாம், இனோவேஷன், ரெப்ரசன்டேஷன், டெசிஷன் மேக்கிங் அண்ட் கம்யூனிகேஷன் பார்க்கலாம். இனோவேஷன் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, இப்போ புதுசு புதுசாக நிறையா வந்துட்டே இருக்குது மார்க்கெட்டில், புது ப்ராடக்ட்ஸ் வருது, புது டெக்னிக்ஸ்க்கு வந்து, ஸோ அதை வந்து அடாப்ட், அதை வந்து ஏற்றுக்கிற அளவுக்கான ஒர்க்கர்ஸ் அதில் வந்து இருக்கணும் நம்ம ஆர்கனைசேஷனில். அந்த அது அப்டேட் ஆகிட்டே இருக்கணும், அந்த சேஞ்சஸ்க்கு வந்து அவங்க அப்டேட் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். நம்ம நியூ மெட்டீரியல்ஸ், நியூ ப்ராடக்ட்ஸு, நியூ டெக்னிக்ஸை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணுறதுக்கு, அந்த ப்ரொடக்ஷனில் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் நியூ பேக்கேஜோ இல்லை நியூ டிசைன் ஆஃப் ப்ராடக்ட்டை. அப்புறம் காஸ்ட் ரிடக்ஷனாக இருக்கணும், நமக்கு நம்ம அந்த உற்பத்திக்கான பொருள் உற்பத்தி பண்ணும்போது அதுக்கான விலையும் கம்மியாக இருந்தால் தான் நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அப்டேட் ஆகிற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ரெப்ரசன்டேஷன். ஏன்னா ஒரு கம்பெனியோட மேனேஜர் தான் வந்துட்டு ஒரு கஸ்டமர்ஸ்க்கோ, வெளியிலேருந்து வர கஸ்டமர்ஸ்க்கோ, இல்லை சப்ளையர்ஸ்க்கோ, இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கோ, இல்லை பேங்க்குக்கோ, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கோ, எல்லாத்துக்கும் அவர் தான் அவர் கூட பேசுகிறார். ஸோ அவங்க என்ன பண்ணணும், இவர் குட் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும். அதுதான் வந்துட்டு ஒரு கம்பெனியோட வளர்ச்சிக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெசிஷன் மேக்கிங். அப்போ இவரோட ஃபங்க்ஷனே நம்ம பார்க்குறது வந்து மெயினாக பிளானிங் அப்படின்னாலே அங்கே டெசிஷன் மேக்கிங்னு வந்துடும். ஸோ அது வந்து எப்போவுமே அவங்க வந்து நம்பர் ஆஃப் டெசிஷன்ஸ், என் நம்பர் ஆஃப் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க டெய்லி, அவங்களுக்கு வந்து இதை பண்ணணும் அதை பண்ணணும் அவங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும். ஸோ அது வந்துட்டு என்னென்னா அந்த கரெக்டான டெசிஷன் எடுக்கிறது வந்து ஒரு ஆர்கனைசேஷனோட ஸ்மூத் ஃபங்க்ஷனிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது என்னென்னா கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது என்ன, ஒருத்தரோட ஒப்பீனியன்ஸோ இல்லை ஹியூமனோட ஒரு மனுஷனோட தாட்ஸு, அவங்களோட வியூஸ், அவங்களோட ஒப்பீனியன், அவங்களுடைய என்ன ஓட்டங்கள், அதை வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பாஸ் பண்ணுறது தான் நம்ம கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அது மாதிரி ஒர்க்கர்ஸ் வந்து எப்போவுமே நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ண, அவங்களுக்கு எப்போ செய்யணும், என்ன செய்யணும், யார் செய்யணும், ஸோ அதை வந்து நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த கம்யூனிகேஷன் இருந்தால் தான் நம்மளால் அந்த நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் என்னங்கிறத நம்ம வந்து ஒரு ஆர்கனைசேஷனோட அவுட்புட்டை வந்து கரெக்டாக கொண்டு போக முடியும். அப்போ தான் ஜாப் வந்து ரெகுலராக நடக்கும். ஸோ இதுக்கு வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்காலர்ஸ், அந்த மேனேஜ்மெண்ட்டில் மேனேஜ்மெண்ட் பற்றி சொன்ன ஸ்காலர்ஸ் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ஸ் வந்து நிறைய கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அவங்களுடைய தாட்டுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி நிறையா பண்ணியிருக்காங்க. சில ஸ்காலர்ஸ் வந்து ஒரு ஃபியூ ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, சில ஸ்காலர்ஸ் டெலிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பொறுத்து வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டும் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு சப்சிடரி அண்ட் மெயின் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் லெசன் பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.